ஹாய் கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை பற்றி பார்க்க போறீங்கன்னா GTA San Andreas ஸ்பாட் 25 மிஷின் தான் கைஸ் பார்க்க போகிறோமே. ஸோ அதை பற்றின வீடியோ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே பார்த்தோம் யார் யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அப்போ தான் கைஸ் நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஸோ முடிஞ்ச லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் ஹவுஸ் கிட்ட தான் மிஷின் கிடது. ஸோ வாங்க கைஸ் அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோன்னே நம்ம ரைடர் வந்து சேரில் உட்காந்து சிகரெட் அச்சுன்னு இருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம சிஜே வந்துடுறா, என்ன ரைடரே உட்காந்து சிகரெட் அச்சுன்னு இருக்கேன்னு சொல்லி நம்ம சிஜே வந்துட்டு கேட்குறான். நம்ம ரைடர் வந்துட்டு, சிஜே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஏன் ஹை ஸ்கூல் படித்து நான் பாஸ் பண்ணலன்னு சொல்லு. அதுக்கு நம்ம சிஜே வந்துட்டு, நீ ஏன் சொல்லுன்னு சொல்லி சொல்லிடுறான், ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசில் நிறைய ட்ரக் டீலிங்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் நான் போவே இல்லை, அந்த அளவுக்கு நான் பயங்கரமான ட்ரக் டீலரு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், மிலிட்ரிஸ் இருக்காங்கள ஸோ அவங்களாம் வந்துட்டு வெப்பன்ஸ் ஒரு இடத்துல வந்துட்டு சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டீல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு சின்ன சின்ன இடத்துல தான் வந்துட்டு நம்மளோட கைவரிசையை காட்டின்னு இருந்தோம். ஸோ நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நான் இந்த இதுவில் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இப்போ பெரிய வேலையாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரைடர் சொல்கிறான். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வந்துட்டு ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்ரிஸ்லாம் கன்ஸை வந்துட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்துட்டு நானும் ரைடரை வந்துட்டு போகிறோமே. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஸோ எதிர்க்க இருக்க அந்த ரெட் கலர் மார்க்கில் போய் நிற்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கார் வருது. ஸோ மிலிட்ரி கார் அங்கே வந்து நின்னா உள்ள இருக்க மிலிட்ரி வந்துட்டு என்ன பண்றானா, அங்க இருக்க பட்டன் ஆயிடுறான். ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த கார் வந்துட்டு உள்ள போகுது. ஸோ இங்க தான் கைஸ் கன்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிற இடமே. ஸோ பெரிய பெரிய கன் எல்லாம் இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல தான் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்களாம். இங்க ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கா கைஸ், ஸோ இதுக்குள்ள தான் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அங்க இருக்க வெப்பன்ஸ் தான் எடுக்க போறோமே. ஸோ வந்துட்டு நம்ம இந்த சவுரு விட்டு அந்த சவுருக்கு எகிரி குதிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ எகிரி குதிக்கல மேலே ஏறி நின்ட்டா பாத்தீங்கன்னா இங்க ஒரு மிலிட்ரி இருக்கான். ஸோ இவனை சாவடிச்சுலாம். ஓகே கைஸ், அவனை சுட்டாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்க இந்த இது வந்து உடைக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு அது கேம் வச்சு ஷூட் பண்ணிடலாம். மேலே பக்கத்துறா கீழே பார்த்து சுடுறா. நம்ம சிஜே வந்துட்டு அதை சுடாமல் வேற எங்கேயும் ஷூட் பண்ணுறா. ஸோ அதை வந்துட்டு ஷூட் பண்ணி உடச்சாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வெஹிக்கல் வந்துட்டு உள்ளே வரோம். அதுக்கு முன்னாடி இந்த மிலிட்ரிலாம் நம்ம சாப்பிடுச்சுலாம். ஸோ வந்துட்டு உள்ளே போகுது கைஸ் வண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் இருக்கா. ஸோ அங்கங்கே வந்துட்டு ஒரு ஒரு மிலிட்ரி இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம போட்டு தரலாம். ஸோ ஒரு ஆளை போட்டு தள்ளியாச்சு, இன்னும் ரெட் கலரில் காமிச்சுன்னு இருக்குது. ஸோ வாங்க கைஸ் நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ அந்த ரெட் கலரில் காட்டினது வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கான லாக்கை உடைக்கணும். ஸோ அங்கே ஆரம்பத்தில் ஒரு கேட் அண்ட் இருந்தது உடச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறதையும் உடைக்கணும். ஸோ உடச்சிடலாம் கைஸ். ஆஹா, உள்ளே வேறு ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவனுங்களையும் நம்ம போட்டு தெரியலாம். ஒருத்தால் செத்துட்டான், இவன் ஒருத்தால் தான் இருக்கான், இவனையும் சாவச்சாச்சு கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வண்டி எடுத்து எதிர்க்க ஒரு நாலு பெட்டி மாதிரி இருக்கா. ஸோ இந்த பெட்டியெல்லாம் எடுத்து நம்ம அந்த வண்டிக்குள்ளே எடுத்து வைக்கணும். ஸோ வந்துட்டு ஒரு பெட்டியை நம்ம இப்போ எடுத்து வைக்கலாம். ஸோ அந்த பெட்டிக்குள்ளே தான் கைஸ் வெப்பனே இருக்குது. நம்ம வந்துட்டு இதுலேருந்து ஒரு பெட்டியை தூக்கிடலாம். ஸோ அழகாக தூக்கியாச்சு கைஸ். ஸோ இதை வந்துட்டு அந்த ட்ரக்குள்ளே ஏற்றி வச்சுலாம். அழகாக திருப்பிடா. ஓகே கைஸ், ஸோ எங்கே அடிக்காமல் கரெக்டாக திருப்பிட்டான். ஸோ அப்படியே வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு போய் வச்சுலாம். ஓகே கைஸ், ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று வச்சாச்சு, இதுக்கப்புறம் இன்னும் மூணு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வச்சுட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ கடைசியாக நாலாவது பெட்டியும் எடுத்து வச்சாச்சு. ஸோ மிஷின் முடிஞ்சிச்சா இல்லை முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இவனை வந்துட்டு நம்ம போட்டு தள்ளிடலாம் கைஸ். இன்னும் ஒருத்தன் இருக்கான், அந்த சைடு ஓடுறான், அவனையும் நம்ம சாவச்சிடலாம். ஸோ அவனையும் போட்டு தள்ளியாச்சு கைஸ். ஸோ வேறு என்ன இருக்கா? ஆமாம் கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு இந்த வண்டியை ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு இருக்குது போல கைஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த வண்டியில் ஏற்றணும் போல. ஸோ அது ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த வண்டியில் ஏற்றிட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் கைஸ் கடைசி பெட்டி. இதையும் நம்ம வந்துட்டு வண்டியில் ஏற்றியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரைடர் வந்துட்டு அந்த வண்டிக்கு பின்னாடி வந்துட்டு ஏறி நின்றுக்கிறான். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் கீழே உயாமல் பார்த்துக்கிறான்னா இப்போ வந்துட்டு இந்த மிலிட்ரி காரணங்களை நம்ம வந்துட்டு போட்டு தள்ளிட்டு நம்ம வண்டி எடுத்துன போலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு இருந்த மிலிட்ரி எல்லாரையும் நம்ம வந்துட்டு போட்டு தள்ளியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு லொக்கேஷன் கடது நம்ம வாங்க கைஸ் போகலாம். பின்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு கார் கிட்ட வந்து துரத்தின்னு வருது கைஸ். நம்ம வந்துட்டு உடனே போனால் தான் இந்த வண்டி வேறு ரொம்ப மெதுவாக போகுமே. ஸோ இருங்க கைஸ், நான் போகிற வயதிலே காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு பின்னாடி ரெண்டு கார் வந்துட்டு நம்மளை துரத்தின்னு வர, இருங்க நான் திருப்பி காட்டுறேன் வேணா பாருங்க. நம்ம ரைடர் வந்துட்டு ஏதோ பண்ணுறான், பாக்ஸ் எதுக்கடா கையில் எடுத்து வைக்கிற, டே கீழே போட போறேன், நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல கைஸ். ஆனால் வந்துட்டு கையில் எடுத்து வச்சிருக்கான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்டுக்க வேணாம், நம்ம பின்னாடி வந்துட்டு வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இருங்க கைஸ், நம்ம வந்துட்டு மெதுவாக திருப்பி பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் எல்லாம் பின்னாடி திருப்பானாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கார் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பின்னாடி இடிச்சுனே இருக்கா. ஸோ அந்த கார் தான் இவனுக்கு தான் வந்து தொல்லை கொடுத்துனே இருக்கானுங்க. ஓகே கைஸ், ஸோ நான் அந்த லொக்கேஷனுக்கு போய் சேர்ற வரைக்கும் இவனுக்கு வந்துட்டு நம்மளை இப்படி தான் பண்ணிருப்பாங்க. நான் அந்த லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன், நான் உள்ள போய்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ லொக்கேஷன் கிட்ட வந்துச்சு, இந்த சந்துக்குள்ளே தான் இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த ரெட் கலர் மார்க்கில் போய் நிற்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ ஸ்ட்ரீட் கேங்கில் இருக்க ரெண்டு பேர் வந்துட்டு, நல்ல வேலைடா நிறைய கன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இது வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படும். ஸோ இந்த கன்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே தான் இருக்கும், எப்போல்லாம் வேணுமோ இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஸோ அதோட வந்துட்டு இந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆகி முடியுது கைஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட எண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு வியூஸ் போல. ஸோ வியூஸ் போனேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணுங்க கைஸ். ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ், ஸோ நம்ம சேனல் வந்துட்டு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி கூட இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ பை கைஸ்.